அன்பான தேவ பிள்ளைகளுக்கு மேற்பனர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள் அநேக விசுவாசிகளும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் அப்போ சிலர்களும் ஊழியக்காரர்களும் சுவிசேஷத்து நிமிதம் கொலை செய்யப்பட்டதாக நாம் வாசிக்கிறோமே இவைகள் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மறிவதற்கு மறிப்பதற்கு ஏன் இயேசு அனுமதித்தார் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசி வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தானியேல் சிங்கக்கோகையிலிருந்து காப்பாற்றப்பட்டான் அவனுடைய மூன்று நண்பர்கள் சாத்ராமேஷா ஆபேத் நகா என்று சொல்லக்கூடியவர்கள் எரியிற அக்னி சூழலில் இருந்து மீட்கப்பட்டார்கள் எலியா எசபேலிடமிருந்து காக்கப்பட்டான் யோபு சாத்தானிலிருந்து காக்க காப்பாற்றப்பட்டான் நோவா எல்லாரும் அழிந்து போன அவனும் எட்டு பேர்களும் மட்டும் வேலையில் வைத்து காக்கப்பட்டார்கள் யோனா யோ மீனின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டு திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டான் இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தேவன் காத்திருக்கும் பொழுது காப்பாற்றியிருக்கும் பொழுது பழைய புதிய ஏற்பாட்டில் நடந்த அப்போ சிலர் பனிரண்டு அப்போ சிலர்கள் மடித்தார்கள் ஸ்தோவான் மடித்தான் இவர்களையெல்லாம் இயேசு ஏன் காப்பாற்றவில்லை இது ஒரு கேள்வியை ஒருவேளை இந்த மாதிரி நினைக்கலாம் நாமளும் செத்து செத்துப்போனால் நம்ம ஏசு காப்பாற்ற மாட்டாரோ என்று நினைவு கூட இருக்கலாம் இதற்குள்ள காரியத்தை பார்க்கலாம் மிகவும் மிகவும் முக்கியமான காரியம் அது தெரிந்திருக்க அது குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போசர்கள் ஒருவன் அவனுடைய தவறுனாலே அவன் மறித்து சொல்லுகிறது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் மறித்தான் இதை பற்றி நாம் கவலைப்படவில்லை இவனை காப்பாற்றியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்போ சில பனிரெண்டு ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசிப்பீர்களேயானால் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இங்கு இருந்தது என்று அப்போ சிலர் பட்டயத்தால் வெட்டி கொள்ள இதையும் இயேசு தடுத்து நிறுத்தவில்லை அவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக முடியும் அவன் அவருக்காக ஊழியம் செய்தவன் சொல்லிக் கொண்டிருந்தவன் யூதர்கள் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பிரசங்கம் செய்கிறார்கள் புதிதாக ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மறித்தவர் உயிர் உயிர்த்தோடு எழுந்திருக்கிறார் இந்த மறு இந்த மாதிரியான சில முரணான காரியங்களை பேசி யூதர்களை யூதர்களை மோசை கொடுத்த பிரமாணத்தையும் புரட்டுகிறார்கள் எந்த ஒரு குற்றம் அப்போ மேல் வைத்தார்கள் ஆனால் இந்த எந்த அப்போசருடைய மரணமும் யாக்கோவுடைய மரணம் போக நமக்கு வேதத்தில் குறிப்பிடவில்லை வேதத்தில் அது இல்லை ஆனால் அந்த வேதத்திற்கு அடுத்தால் உள்ள சரித்திர குறிப்புகளை வாசித்து பார்ப்போமானால் அதில் கிடைக்கிறது ஒரே ஒரு ஊழியக்காரன் ஸ்தோவான் அவனுடைய மரணம் அவனை எப்படி கல்லறிந்து கொண்டார்கள் என்பது விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்தோவானுடைய மரணத்தை நான் சொல்லி அதிலிருந்து இந்த கேள்விக்குள்ள பதிலையும் சொல்லுகிறேன் முதலில் யார் அந்த ஸ்தோவான் ஸ்டீபன் பிறப்பில் அவன் யூதனாக இருந்தாலும் கிரேக்க பாஷை நன்றாக பேசக்கூடியவன் ஆகையாலே ஆதி சபையிலே அவன் ஒரு உதவியாளராக நியமிக்கப்பட்டாலும் அவன் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டான்

சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி எழும்பிடனே தர்க்கம் பண்ணினார்கள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்படிப்பட்ட ஊழியக்காரன் அவன் என்ன ஒரு செய்து செய்திருப்பான் நான் நல்ல ஊழியம் செய்கிறோம் அவனுடைய பல்லமை கொடுக்க செய்தான் அதிசயம் எல்லாமே அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கூடவே இருந்தது ஆனால் அங்கு என்ன நிலைமை நட நிலவி கொண்டிருந்தது என்றால் யூத குரு குருமார்கள் இதை விரும்பவில்லை இந்த சுவிசேஷம் பரவுவதை விரும்பவில்லை அப்படி சுவிசேஷம் பரவுவதை பரம்புவதையும் இந்த அப்போசர்களினாலும் ஊழியர்களினாலும் அதிசயம் அற்புத நட அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதனைக் கண்டு யூதர்கள் மனம் போவதையும் அவர்கள் விரும்பாததினால் அதை தடை செய்ய ஆரம்பித்தார்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தையும் அதிகாரங்களையும் நோய்களிலிருந்து குணமாக்கினதையும் குருடர்கள் பார்வை பெற்றதையும் பற்றி பேசக்கூடாது என்று யூதர் குருமார்கள் அப்போசர்களுக்கு கட்டளையிட்டிருந்தனர் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் மூலமாய் பெறக்கூடிய ரட்சிப்பை பற்றியும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள் ஏன்னா அவன்தான் தேவன் குமாரன் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை இன்றைக்கும் யூதர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி இருந்த நிலைமையிலே அவரை பற்றி பேசக்கூடாது என்ற இந்த கண்டிஷன் போட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஸ்தோவான் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான் அப்போ சொல்ல நாலு இரண்டிலிருந்து மூன்றே இரண்டு மூன்றே வாசிப்பீர்களே ஆனால் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர் தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்த மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை உபதேசம் இயேசுவை முன்னிட்டு பண்ணினதினாலும் இந்த ரெண்டு கன்செப்டுமே அவங்களுக்கு ஒத்து போகாது நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்து வராது ஆகையினால் இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் தடை செய்திருந்தார்கள் பிடித்து காவலில் வைத்தார்கள் இதே மாதிரி அப்போ சொல்ல நாலு பதினேழு பதினெட்டை வாசிப்பீர்களேனால் ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஜப்பானியாக இருந்தவனே ஆலயத்தின் வாயிலில் போகக்கூடிய வழியிலே முடமாக ஜப்பானியாக இருந்த ஒருவனை கொண்டு பிச்சை எடுக்க வைப்பார்கள் அதை யோவானும் கண்டு அவனை குணமாக்கி விடுவார்கள் இது காட்டுத்தீயை எல்லோ இடமும் பரவ ஆரம்பித்தது இந்த இதை தான் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் இது அதாவது சப்பானியை குணமாக்கிய விவகாரம் அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு அதாவது அப்போ சொல்ல நாலு பதினேழு பதினெட்டை வாசிக்கிறேன் படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை அதாவது இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்றும் அவர்களை அப்போசலர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எல்லளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அந்த ஸ்தோவான் ஊழியம் செய்த சமயத்தில் அங்கு என்ன நிலைமை இருந்தது என்பதற்காக இவைகளை வாசிக்கிறேன் அடுத்ததாக இது எந்த காலகட்டத்திலேயே யோவான் அங்கு ஊழியம் செய்யும் பொழுது அவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வராங்க அப்போ சில ஆறு பதினொன்றிலிருந்து பதினாலு வரையும் நீங்கள் வாசிப்பு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் வேத ஆதாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறேன் அப்போ சில ஆறு பதினொன்று பதினாலு அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசக் கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் முறைமைகள்லாம் பழி கொடுக்கிறது அந்த சடங்காராசங்கள் ஆலயத்தில் செய்வது அவைகளை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இதையெல்லாம் மாற்றி போடுவேன் என்று சொன்னான் நீங்கள் எடுத்து போடுங்கள் மூன்று நாளில் கட்டிவிடுவேன் என்று சொன்னான் இப்படிப்பட்ட கள்ள சாட்சிகளை எல்லாம் கொண்டு நிறுத்தி அவனை ஆலோசனை சங்க முன்னால பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவைகளெல்லாம் நடக்கும்போது போது இயேசு பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் அவன் ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்ட சமயத்தில் ஊழியம் செய்கிறான் அவனுக்கு எதிராக எல்லா எல்லாம் இருக்கும்போது அவன் இயேசுவுக்கு சாதகமாக ஊழியம் செய்கிறான் இயேசுவும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஸோ கடைசியில் என்ன அப்போசில் ஏழு ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தெட்டு வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவனை பிடித்து அவன் தேவதூசணம் செய்தான் என்று அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லறியுங்கள் என்று சொல்லி உத்தரவு போட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுக்கும் பொழுது இவனை கொண்டு போடுங்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்ததையும் பாருங்கள் ஐம்பத்தி எட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் கல்லறியும் போது அங்கு என்ன நடக்கும் யார் சாட்சியாக இருந்தார்களோ யார் சாட்சி முதல் சாட்சியாக இருக்கிறார்களோ அவன்தான் முதல் முதலில் கல்லறிய வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களிருந்து அவனை கொல்ல வேண்டும் இந்த ஊழியக்காரன் அவன் ஒன்றுமே செய்யலை ஊழியக்காரன் இயேசு தனக்கு கொடுத்த அந்த ஒரு சக்தியினால் அந்த ஒரு ஒரு கடமையினால் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் அங்கிருந்த நிலைமை அதற்கு எதிராக இருந்தது அவனை பிடித்து கொண்டு வந்து சாகடிக்கவும் செய்து விட்டார்கள் இயேசு பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் அதுவும் தெளிவாக சொல்லுகிறான் அதோ வானம் திறந்திருக்கிறது அங்கே மனுஷகுமாரன் நிற்பதை தேவனுக்கு வலது பார்த்தது நிற்பதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது அப்படி சொல்லக்கூடிய சமயத்திலும் தே அங்கிருந்து இயேசுவானவர் அவன் மறிக்கப் போவதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா ஏன் அவர் அவனை காப்பாற்றவில்லை அதுதான் கேள்வி இனி ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும் ஸ்தோவான் செய்த தேவதூஷணம் என்ன ஒன்று இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னது ஒன்று அடுத்தது தேவனுடைய வலிச பாதத்தில் அவர் இருக்கிறார் அதோ நான் காண்கிறேன் என்று சொன்னது மூன்றாவது தனக்காக வாகனம் திறக்கிறது பிரதான ஆசாரியருக்கே திறக்கலை அந்த எவ்வளவோ ஆசாரிகள் திறந்த பிறகு திறக்கலை இவன் ஒருத்தன் நேற்றைக்கு வந்துருன்னு இயேசு ஏசுன்னு சொல்கிறோம் சொல்கிறான் வாகனங்கள் எனக்காக திறந்தது என்கிறான் அதை அவர்கள் நம்பவில்லை மோசே சொன்ன நியாயப்பிரமாணம் முறை முறைமைகள் அதாவது பலி செலுத்தக்கூடாது பலி செலுத்துகிறது மற்றும் பண்டிகைகள் கொண்டாகிற இந்த மாதிரிப்பட்ட காவியங்களை அவன் காரியங்களையும் இவளை எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறான் இயேசு சிலுவையிலே மறித்ததையும் அவர் திரும்பவும் உயிர்த்தெழுந்தார் என்று இவர்களுக்கு மாறுபாடான விஷயங்கள் இவைகளின் பேரில்தான் அவனை அவர்கள் மரிய சாகிறதற்கு அதாவது மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் இந்த காரியங்கள் இனி இந்த அடிப்படையில் எழும்பக்கூடிய கேள்வி இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இயேசுவானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இயேசுக்காக அவன் ஊழியம் செய்கிறான் ஊழியம் செய்யக்கூடாது என்று எல்லோரும் தயசை தடை செய்கிறார்கள் இயேசுவிற்கு வல்லமை இருக்கிறது அவனை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆனால் காப்பாற்றினாரா இல்லை அது என் என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி காண்கிறேன் கேட்டு எழுதக்கூடிய கேள்வி என்னவென்றால் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கைட்டதினாலும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஸ்தோவான் கொலை செய்யப்பட்டார் இந்த மரணத்தை ஏசு கிறிஸ்து ஏன் தடுத்து நடத்தவில்லை இனி இந்த ஏன் அவர் தடுத்து நடத்தவில்லை என்று சொன்ன சொன்ன இந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் நடந்த விஷயத்தை நான் அவர் உயிரோடு இருந்த அதாவது சிலுவைக்கு போற அவரை பிடிச்சிட்டு போறாங்க அந்த சமயத்தில் நடந்ததை நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தமனே தோட்டத்திலே உட்கார்ந்து இருக்கும்போது கடைசியில் அவர்கள் எல்லா பாட்டெல்லாம் பாடி முடிந்த உடனே யூதா யூதாஸ்கோரிய பந்தங்களோடும் ஆள்களோடும் வந்து அவரை பிடித்து கொண்டு போகிறான் அப்போது என்ன நடந்தது அப்பொழுது இயேசு பிடித்த பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிவிடும் கூட இருந்தால் அவ்வளோ சிஸ்டர் அவரை விட்டு ஓட்டான் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் பொறுத்து கொண்டு அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அந்த துப்பட்டியும் போட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடிவிட்டான் இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை ரொம்ப வித்தியாசமாக இல்லாத டைம் அந்த நிலைமை அப்படி இருந்தவர்கள் அப்படி தன்னுடைய உயிருக்கு பயந்து பிடித்தால் நம்மை கொண்டு விடுவார்களே என்று பற்றி கவலைப்படாமல் உயிருக்கு பயந்து ஓடின அந்த சீசர்கள் ஆவி அந்த அதே இயேசு அவர்களுக்கு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த பிறகு என்ன செய்தார்கள் என்பதை வாசிக்கிறேன் அப்போ சில நாலு பதினெட்டு பதினெட்டிலிருந்து இருபது வரை வாசிப்பீர்களே ஆனால் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் வந்த பிறகு தன் கூட உயிரை பற்றி அவங்க கவலை இல்லை கொன்னா கொண்டு போட்டிருப்போம் நாங்கள் இயேசுவை கண்டோம் அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இதிலிருந்து இருந்து என்ன தெரிகிறது என்றால் அப்போ சிலர்கள் இயேசுவின் நிமித்தம் கொலை செய்யப்பட்ட பொழுது இயேசு இயேசுவை மறுதளிக்காமல் மரணத்தை ஏற்றுக்கொண்ட ரத்த சாட்சியாக மறித்தார்கள் அதாவது எவைகளின் பேரில் எந்தெந்த காரணங்களின் பேரில் அவர் அவர்கள் மரணத்துக்கு கொடுக்கப்பட்டார்களோ அத்தனையும் உண்மை என்பது அங்கு வெளியாகிவிட்டது உண்மை இல்லைன்னு சொன்னால் ஓடி இருப்பான் அவன் உண்மையிலே இயேசுவை பார்க்காமல் வானம் திறக்காமல் இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் இவன் கொண்டு விடுவான்னு தெரியும் ஓடி இருப்பான் அவனை இவர்கள் கொன்ற பொழுது அவன் அதற்கு இரத்த சாட்சியாக மறித்த பொழுது அவன் சொல்கிறான் மறித்ததை நீங்கள் அடு தொடுத்து வாசித்து பார்ப்பீர்களே என்னால் தெரியும் அன்றை வரை இவர்கள் செய்வதை இவர்கள் என்னது அன்றை அறியாதிருக்கிறார்கள் அவளுக்கு மன்றியும் என்று சொல்லுகிறான் இதனால் என்ன விளங்குகிறது என்றால் உயிருக்கு பயந்து எந்த ஒரு காரியத்தையும் அவன் சொல்லவில்லை அவன் இயேசுவினுடைய நிமித்தம் இயேசுவை கண்டதினால் அவன் சாகவரதற்கும் தயாராகிறான் ஆகையினால் அவன் பேசியது அத்தனையும் உண்மை இயேசு உயிரோடு இருந்த பொழுது செய்யக்கூடாத அத்தனையும் இவர்கள் மறித்த போது உண்மையாக தானாகவே வெளிவந்தது அதுதான் உண்மை இனி அப்போது சில எப்படி மர ரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்ற ஒரு பட்டியல் அது குறிக்காக சொல்லுகிறேன் ஒன்று பேதுரு என்னப்பட்ட ஷேபன் கிபி அறுபத்தி ஏழில் ரோமில் சிலுவையில் தலைகளாக அறியப்பட்டான் அப்பவும் அவன் ஒன்றுமே சொல்லலை பிடிச்சி கொண்டு போகிறாங்க அவனை சிலுவையில் அறையக்கு கிபி அறுபத்தி ஏழில் அவன் சொன்ன நீ சிலுவையில் ஏசு வரைஞ்ச இடத்துல என்ன அறியாதப்பா என் தலை அவருக்கு காலில் இருக்கட்டும் தலைகளாக அறையன்னு சொல்கிறான் வேண்டான்னு சொல்லலை அவன் பயந்து ஓடலை என்ன உற்றியை நான் சொன்னதெல்லாம் தப்புன்ட்டு அவன் சொல்லலை இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பேதிருவின் சகோதரன் ஆந்திரையா பெட்ரோஸ் என்னும் கிரேக்கர் நாட்டு பகுதியிலே கிராஸ் அதாவது பெருக்கல் வடிவில் உள்ள சிலுவையிலே அறியப்பட்டான் அவனும் அவனை க கட்டி வைத்து அடித்தார்கள் நீ சோ நீ இனி போதனை பண்ணு நீ எல்லாம் பொய் சொல்லுகிறாய் என்று ஆனாலும் அவன் அதிலிருந்து விட்டு கொடுக்கவில்லை சபுதேவியின் குமாரன் யூ கிபி அறுபத்தி நாலு எருசுலமில் ஏது ஏறுவதுவால் பட்டயத்தினால் கொல்லப்பட்டான் யாக்குபின் சகோதரனாக யோவான் கிபி நூறாவது ஆண்டில் இயற்கையான மரணம் எபேசு பட்டணத்தில் இயற்கையா இயற்கையாக மரணம் இருந்தனர் அவன்தான் எபேசு சபையின் மூப்பனாக இருந்தான் அந்த சமயத்தில் பிலிப்பு என்ற அப்போசலன் கிபி அறுபதில் துருக்கியில் சிலுவையில் தொங்க விடப்பட்டு மறித்தான் என்ற அத்த நத்தானுவேல் அல்போனியாவில் தோலுரித்து சித்திரவதை செய்யப்பட்டு பட்டயத்தினால் சிறசேதம் செய்யப்பட்டான் தோமா கிபி எழுவத்தி ரெண்டில் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு மரணமடைந்தான் ஆயக்காரனாகிய மத்தேயு துருக்கியில் பட்டயத்தால் கொல்லப்பட்டான் அல்பேவியின் குமாரனாகிய யாக்கோபு எருசுலேமில் கல்லறியப்பட்டு மறித்தான் ததேயு என்ற யூதா கிபி அறுபத்தி ஏழில் லெபனானில் கோடாரியால் வெட்டப்பட்டு மறித்தான் கானானி ஆகிய சீமோன் எருசலேமில் சரீரத்தில் அவனை சரீரம் அப்படி நிற்க வச்சுட்டு அவனுக்கு காலுக்கு நடுவில் ஒரு இந்த மரணம் இருக்குமில்லையே வாழ் அதே மாதிரி வைத்து அவன் சரீரத்தை அப்படியே ரெண்டாக வெட்டினார்கள் அப்பவும் அவன் அதற்கு ஒத்துக்கொண்டான் காட்டி கொடுத்த யூதாஸ்கோரிக்கை எப்படி செத்தான் நமக்கு தெரியும் பவுல் கிபி அறுபத்தி எட்டில் நேரோ ராயனால் ரோமாவுரத்தில் சிறசேதம் செய்யப்பட்டான் அப்போது சில ரத்த சாட்சியாய் மறிக்க அனுமதித்தனால் இயேசு கிறிஸ்து மேசியா என்ற சத்தியம் யூதர் விளங்க வாயிற்று அதுவரைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த அத்தனை பேரும் ஒன்றுமே சொல்லலை நாங்கள் சொல்லுவது பொய்ன்னு கூட சொல்லலை அவரை கண்டோம் அவரை கண்டோம் அவர்தான் தேவகுமாரன் என்று சொல்வதினால் இந்த சத்தியம் அங்கு விளங்கியது அதாவது உயிரோடு இருந்து சாதிக்க முடியாததை இரத்த சாட்சியின் மூலமாக அப்போ சிலர்கள் சாதித்தார்கள் ஏனி இப்பொழுது தெரியும் உங்களுக்கு ஏன் ஸ்தோவனை பற்றி இப்போ ஸ்தோ ஸ்தோவான் மறித்த போது அங்கே என்ன நடந்தது அவன் சொன்னது அத்தனையும் உண்மை என்பது விள விளங்கியது என்னது சொன்னால் யோவான் சொன்னது போல் மறித்த ஏசு கிறி தேவனுடைய வலது பாதத்தில் இருப்பது உண்மை ஏசு ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதும் மறித்தோரிலிருந்தும் உயிர்த்தலிருந்து வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பது உண்மை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதும் சுவிசேஷம் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ரட்சிப்பு என்கிறது உண்மை சிலுவையில் அடைந்தது உண்மை ரத்தம் சிந்தியது உண்மை பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை அவரை உயிர் தொழுந்தது உண்மை இனிமேல் வரப்போகிறது அத்தனையும் உண்மை உண்மையாக தான் அவர்கள் இவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்ட பொழுதும் அவர்கள் ஒன்றுமே பேசாமல் தேவன் அவர்கள் அதை அங்கீகரித்து கொண்டார்கள் இனி மார்க் பதினாறு வாசிப்பீர்களே அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இது இது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் இப்பொழுது சத்தியம் என்பது விளக்கமாக நமக்கு விளங்குகிறது இது எதனால் விளங்குகிறது அப்போது சில ரத்த சாட்சியாக மடித்ததினால் நமக்கு அது தெளிவாக விளங்குகிறது இனி ஊழிய பாதையிலே பாவங்கள் அறியாமையினால் பாவத்தில் நாம் சில டைம் விழுந்து விடுறோம் இந்த ஊழியம் செய்யும் பொழுது நாம் பாவமே செய்யாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுற்றுச்சூழலையும் நாம் சந்திக்கக்கூடிய ஆள்களையும் ஆள்களினாலும் அநேக ஆசாரங்கள் நாம் ஈடுபடுவதனாலும் தெரியாமல் நாம் பாவம் செய்து விடுகிறோம் தேவதூஷனம் இல்லாமல் பாவங்கள் செய்தால் அதிலிருந்து நாம் மன்னிக்கப்படலாம் என்றாலும் படலாம் என்பதே யோவான் அப்போ சொல்ல இப்படியாக சொல்லுகிறார் ஒன்று யோவான் ஒன்று எட்டுலேருந்து பத்து நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் நமக்குள் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது ஒருவேளை பாவம் செய்துவிட்டோம் என்று எப்பொழுது உங்களுக்கு நினைவு வருகிறது உடனேயே முழங்கால் இட்டு அவரை நோக்கி சொற்கதே இங்கே உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் அவரோடு பேசுங்கள் ஆவியானவரை நான் தவறிவிட்டேன் என்னை நீர் மீட்டு கொண்டு என்னை காப்பாற்றும் என்னை இதிலிருந்து பாவத்திலிருந்து எடுத்துவிடும் என்று அவரோடு கூட சொன்னால் அதை செய்வதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறாள் பாருங்கள் ஒரு பன்னிக்குட்டி போகிறது அது கூட ஒரு ஆட்டுக்குட்டியும் போகிறது அந்த பன்னிக்குட்டியை தவறி தொழிக்குள்ளே விழுந்துடுது சகதிக்குள்ளே விழுந்துட்டு அழகாக சொகுசாக உட்காந்துக்கும் அதுக்கு பிடித்தமான இடம் அது ஆட்டுக்குட்டி அந்த சகதியில் விழுந்தால் அது சும்மா இருக்குமா கொயான் ஒயான்னு கத்தோம் அதை வெளியே எடுக்கிறது வரைக்கும் எடுத்து அதை சுத்திகரித்து அந்த மேய்ப்பன் அவன் தன் தோழிலே போட்டு கொண்டு வந்து வரைக்கும் அது கத்தி கொண்டே இருக்கும் நாம் எல்லாம் ஆட்டுக்குட்டியை போன்றவர்கள் நமக்கு அந்த சகுதி ஒத்துக்காது அதுள் நான் விழுந்த நே மறுநேரமே நான் நமது மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை அவரதுக்கு பதிலாக நம்மோடு வாசம் செய்கிற தேற்றரவாளனாகிய ஆவி ஆவியை நோக்கி ஆண்டவரே என் பாவத்தில் இருந்து என்னை மா என்னை விடுவியும் நான் உமது கூடனே சேர்ந்து ஐக்கியமாகி நீ சொன்ன வழியில் நடக்க தயாராக இருக்கிறேன் என்று நாம் அறிக்கை அறிக்கை அது செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் சரீரம் கர்த்தருடைய நீங்கள் கிரேயத்திற்காக வாங்கப்பட்டீர்கள் உங்கள் சரீரம் உங்களுடைய சொந்தமானதல்ல அது அவருடையது அது விசுவாசிகளாக விசுவாசிகளாகி நாம் ஆவியானவர் வசிக்க வசிக்கக்கூடிய ஆலவமாக இருக்கிறது சரீரத்துக்கு சொந்தமானவர் அதை எப்பொழுதும் எப்படி எப்படியும் மன திரும்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் அந்த சரீரத்தையும் அவருக்கு சொந்தமானதுல அவர் வந்து ஆலயமா உட்கார்ந்து ஆகையினால் ஆகையினால அவருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியது அதை அதை நம்பி உண்மை என்று அவருக்கு விட்டு கொடுத்து விடுவேன் அவராகவே நடத்தட்டும் ஒன்றுக்கு ஒரு ஆறு பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்லி முடிக்கிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சரி அல்லது உங்கள் சுவிசேஷ பாதையினாயிலும் சரி எந்தவித பிரச்சனையும் பார்த்துக் கொள்வார் எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார் ஏன்னா அவர் உங்களுக்கு கூட இருக்கிறார் அவர் உங்களோடய வழி நடத்துகிறார் நீங்கள் போகும்போது அவரே கூட வரும் பொழுது எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இப்பொழுது உங்களை நன்றாக விளங்கியிருக்கும் ஆவியாக ஏன் ஆண்டவர் அந்த இரத்த சாட்சிகளுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதின் மூலம் ஒரு பெரிய உண்மையை அவர் விளக்கினார் உங்களையும் மரணத்திற்கு ஒப்புக் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரே உங்கள் பரிகாரி நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர் உங்களை எடுத்து சொல்வார் இவைகளெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அன்பான பிதாவே மேற்பிற நட்சகருமான இயேசு கிறிஸ்துவை நான் வழி நடத்தும் ஆவியானவரே இந்த சத்தியங்களை உமது ஜனங்கள் கேட்கும்படியாக நான் அவர்களுக்கு சொன்னேன் அவர்கள் இதை கேட்டு அறிந்து அதன்படி நடப்பதற்காக உதவி செய்யும் அப்படி செய்வ போவதற்காக கூட நன்றி அன்பான பிதாவை ஆமேன்